மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு 7 மணியானா ஒரு வெள்ளைச்சாமி வந்து கூப்பிட்டு இருப்பாப்புல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த வெள்ளைச்சாமி தனக்கு பிஸ்கட் போடுகிற அந்த முதலாளியையே எதிர்த்து குறைக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னடா அது, திடீர்னு முதலாளியை எதிர்த்து குறைக்கிறது அந்த வெள்ளைச்சாமி அப்படின்னு கிட்ட போய் பார்த்தோம்னாக்கா போக வேண்டிய பிஸ்கட்டு போகாமல் இருந்திருக்கு. இல்லைங்க, பொதுவாக ஒரு நாய் இருக்குது அப்படின்னா பிஸ்கட் போட்டோம்னா நம்மளை எதிர்த்து குலைக்காது, பிஸ்கட் போடுறத நிப்பாட்டிட்டோம்னா குலைக்க தானே செய்யும். அவ்வளோதான் அதில் நடந்திருக்கு. அப்போனா நீங்கள் அமர பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறீங்களா? அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அப்படியே புலோவில் வருது பாருங்க, அவர் பேர் அமர பிரசாத் ரெட்டி. அந்த அமர பிரசாத் ரெட்டிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமானா நமக்கு கிடையாது. அதுக்கு சில வாயை வாடகைக்கு விடுற கும்பல்கள் இருக்குது. ஊம்பளச்சேரி மாடுகள், புலனாய்வு புலிகள், தமிழ்நாட்டினுடைய கரண் தாப்பர்கள், அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க வாடகைக்கு விடுவாங்க, அவங்களுக்கு முட்டு கொடுக்கறது எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம், இந்த வெள்ளைச்சாமி என்ன மாணாவுக்கு தனக்கு பிஸ்கட் போடுற முதலாளியை எதிர்த்து குலைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த பிஸ்கட் போடுற முதலாளி இருக்காரே, அவருக்கு அந்த பிஸ்கட்டு எங்கேருந்து வருது, எந்த முதலாளிகளிடமிருந்து எந்த முதலாளிகள் மிரட்டப்பட்டு அந்த பிஸ்கட்கள் பறிக்கப்படுகிறது, பிஸ்கட்டு போகாததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம போர்டுதாஸ் போட்ட வீடியோ, வார் ரூம் ரெட்டி அப்படிங்கிற வீடியோ போட்டு, அமர பிரசாத் ரெட்டி அப்படிங்கிற இருக்கையில் தான் அந்த வார் ரூமே இயங்குது. இந்த வார் ரூம் வந்து எல்லாரையும் கொச்ச கொச்சையாக அசிங்கமாக பாலியலாக பெண்களை குறித்து எழுதுவது பேசுவது அந்த மாதிரி வேலைகளை தான் அந்த வார் ரூம் பார்க்குது. இந்த மாதிரி விஷயங்களை ஓப்பன் பண்ணியிருந்தாப்புல. அது மட்டும் இல்லாமல் அந்த வார் ரூம் அமர பிரசாத் ரெட்டி கீழே இயங்குதுனாக்கா, இப்போ அமர பிரசாத் ரெட்டிங்கிறவர் யார் கீழே இயங்குறாப்புல, அந்த வார் ரூமுக்கு அண்ணாமலைக்கு சம்மந்தமே இல்லையா? அண்ணாமலைங்கிற பேரையே, அந்த பச்சை கிளிங்கிற வார்த்தையே ஏன் மாரிதாஸ் பயன்படுத்தலை? இதெல்லாம் உங்ககிட்ட அந்த கேள்விலாம் எழுந்திருக்கும். அப்போ அந்த வீடியோவில் ஏன் அண்ணாமலைங்கிற பேரே அவர் பயன்படுத்தலை? அப்போ அந்த வார் ரூமுக்கு அவ்வளோ செலவாகுது அப்படின்னாக்கா அந்த காசு எங்கேருந்து வருது? அண்ணாமலை கை காசு போடுறாப்பிலையா? அப்படி இல்லைனாக்கா பிஜேபி காசு கொடுக்குதா, இல்லைனா ஆர்எஸ்எஸ் காசு கொடுக்குதா? அந்த காசு எங்கேருந்து வருது, யார் மூலியமாக வருது, யார் அந்த காசை மிரட்டி யாரிடமிருந்து பறித்து கொண்டாந்து இங்கே கொண்டு சேர்க்குறாங்க, இது போன்ற விஷயங்கள் நம்ம பின்னாடி பார்ப்போம். மாரிதாஸ் போட்ட வீடியோவில் உள்ள முரண்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். மாரிதாஸ் வந்து வீடியோ போட்டோடனே பல பேரும் வந்து ஆர்கசமாக, ஐயோ பார்த்தீங்களா அவருக்கு வந்து சூடு வந்துருச்சு, சொரணை வந்துருச்சு, மான மரியாதைலாம் எட்டி பார்த்துருச்சு, சுயமரியாதைலாம் ஓரளவுக்கு வந்து கதவுக்கு பின்னாடினு எட்டி பார்க்குது அவருக்கு, இப்போதான் வந்து ஓரளவுக்கு ஒரு மனுஷனாக மாற முயற்சி பண்ணுறாரு. அது எதுவுமே கிடையாது. வார் ரூம்லேருந்து இந்த நாய்க்கு போகிற காசு கட்டாயிருக்கு. இந்த பிஸ்கட் போனவனையே அந்த நாய் பிஸ்கட் போனால் குலைக்கும் இல்லையா, அதேமாதிரி ஓனரை பார்த்து திரும்ப குலைக்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதான் அதில் நடந்திருக்கு. இந்த வார் ரூம் ரெட்டின்னு போடுறாப்புல, சரி வார் ரூம் ரெட்டிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியுமா? ஏன் மாரிதாஸுக்கு இதுக்கு முன்னாடி வார் ரூம்னு ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதே மாரிதாஸுக்கு தெரியாதா? அந்த வார் ரூமு குறிப்பாக அண்ணாமலை அவர்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி செயல்படுது அப்படிங்கிறது கூட மாரிதாஸுக்கு தெரியாதா? அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாப்புலன்னா, பாருங்கள் காயத்ரி ராம குறித்து எவ்வளவு ஆபாசமான பதிவுகளை இவங்க போடுறாங்க பாருங்கள், மார்பிங் பண்ணி இந்த ஃபோட்டோவெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள். என்றைக்கு வந்து பேசுகிறாப்புல, முந்தா நாள் வந்து பேசுகிறாப்புல. ஏன் அதுக்கு முன்னாடி மாரிதாஸுக்கு இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது அவருடைய பார்வைக்கு போகலையா? அல்லது அது பார்க்கும்பொழுது மாரிதாஸ் அதனுடைய கண்ணெல்லாம் மூடி பார்ப்பலையா? அப்போ இதுக்கு முன்னாடியே காயத்ரி ராம அவர்கள் கட்சி விட்டு வெளியே வந்தவனையே, கட்சிக்குள்ளே இருக்கும் பொழுதே அவ்வளவு ஆபாச தாக்குதல்கள் இந்த வார் ரூம் மூலமாக, குறிப்பாக காயத்ரி ராம் போன்ற பெண்களை குறித்து கட்சிக்குள்ளேயே. இப்போ நாமளே அதை எதிர்த்து பேசியிருக்கோம். எப்போ நம்ம பேசணும், அவன் பேசணும் முன்னாடி பேசணும். எப்போ கட்சிக்குள்ளே இருக்காங்க ஒரு பெண்ணு, அவங்களை குறித்து ஏன்பா ஆபாசமாக எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் மூலமாக கட்சி விட்டு விளக்கி வச்சாங்க. அதில் எக்கச்சக்கமான ஆபாச தூத்தல்கள் இந்த வார் ரூம் மூலமாக, குறிப்பாக ஃபோட்டோவை மார்பிங் பண்ணி ரொம்ப ஆபாசமாக அவங்கள சித்தரித்து போடுறது, அப்புறம் துபாய் ஹோட்டலில் போய் அவங்க யார் கூட இருந்தாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற வீடியோலாம் எங்கிட்ட இருக்குன்னு அண்ணாமலையே மேடலில் பேசினது. இப்போ அது குறித்து அந்த பொய்யை உண்மையாக்குவதற்கு அண்ணாமலை என்னென்ன தில்லாளங்கடி வேலை பண்ணார், அந்த ஆடியோ அதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது, அதெல்லாம் நான் பின்னாடி வர்றேன். அப்போ இப்படியான ஆபாச தாக்குதல்கள் அந்த கட்சிக்குள்ளே உள்ள பெண்களுக்கே நடக்குது அப்படிங்கிறது மாரிதாஸுக்கு இன்றைக்கி தான் தெரியுமா? நாம் என்னில் பேசிகிட்டு இருக்கோமே, குறிப்பாக காயத்ரி ராமுக்கு ஆபாச தாக்குதல் நடக்குதுன்னு அப்போ திடீர்னு எப்படி அவருக்கு ஞானோதயம் வந்து மாரிதாஸ் இப்படி பேசுகிறாப்புல, ஐயோ காயத்ரி ராமுக்கு பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொல்லி பேசுகிறாப்புல? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நாம் பிஜேபியினுடைய ஹார்ட் கோர் எதிர்ப்பாளர், பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே காலை ஊனவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப 24 மணி நேரம் இயங்கக்கூடிய சேனல் நம்ம சேனல். அது மட்டும் இல்லாமல் 2024 எலெக்ஷனில் பிஜேபியை தோக்கடிக்கிறது நம்மளுடைய குறிக்கோளில் ஒன்று, இது ஓப்பன் டிக்ளராக நம்ம பல இடத்துல சொல்லியிருக்கோம். இப்படியாப்பட்ட நமக்கே பிஜேபிக்குள்ளே இருக்கிற ஒரு பெண் நிர்வாகி காயத்ரி ராம் அவங்களுக்கு ஒரு ஆபாச தாக்குதல் நடக்குது அப்படிங்கும்போது, நான் பிஜேபி எதிர்ப்பாளராக இருந்துக்கிட்டே நான் அவங்களுக்கு குரல் கொடுக்குறேன். எப்போ முன்னாடியே ட்விட்டர்லேருந்து பல வீடியோக்கள்லேருந்து நம்ம முன்னாடியே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மாரிதாஸ் தன்னை வந்து ஒரு பிஜேபி ஆதரவாளர், மோடி ஆதரவாளர், பிஜேபி வந்து இந்தியாவுக்குள்ள மறுபடியும் ஆட்சி புரிஞ்சிச்சுனாக்கா அப்படியே பொருளாதாரத்தை தூக்கி நிமித்தி விடும், அப்படியே தமிழ்நாட்டே குப்புறக்க கவுத்து போட்டுரும் அப்படிலாம் பேசிட்டு இருக்கக்கூடிய
ஒரு வெள்ளச்சாமி தான் நம்ம மாரிதாஸ் அவர்கள். அப்போ பாஜகவுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய மாரிதாஸ், பாஜகக்குள்ளே இருக்க நிர்வாகியான காயத்ரி ராமுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது எப்போ குரல் கொடுத்துருங்க? அவர் நாம முன்னாடியே கொடுத்துருவோம் எதிர்ப்பாளர், அவர் ஆதரவாளர் முன்னால் தான் கொடுக்குறாப்புல. அப்போ என்ன காரணமாக இருக்க முடியும்? இப்போ உண்மையிலே பெண்கள் மீது வந்து அவனுக்கு அவ்வளோ பற்றா? ஐயோ பாருங்கள், பெண் விடுதலையில் வந்து மாரிதாஸ் ரொம்ப கவனமாக இருக்கார், அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கார், அதனால தான் பெண்களுக்கு ஒன்றாக அவர் கொதிச்சல் இருந்துவார் அப்படியா? ஏங்க, எத்தனையோ இடதுசாரி பெண்கள் குறித்து, இந்த பக்கம் திராவிடம்னு பேசுகிற பெண்கள் குறித்து இழிவாக நீ பேசினதில்லை வீடியோ போட்டு? இவ்வளோ ஏன் ஜீவசகாப்தனை குறித்து பேசும்போது என்ன போட்ட நீ? அவங்க அம்மாவோட ஃபோட்டோவையும் அவங்க இணையருடைய ஃபோட்டோவும் போட்டு ஊர் முழுக்க அந்த வீடியோ கொண்டு நீ பரப்பலை? வெக்கமாக இல்லை அவனுக்கு, செய்யக்கூடாதுன்னு தெரியாது அவனுக்கு. அவன் வீட்டில் உள்ள பெண்களுடைய ஃபோட்டோவை அவங்கள அனுமதி இல்லாமல் எடுத்து போட்டிருக்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பெண்களை குறித்து எவ்வளவு ஆபாசமாக நீ பேசியிருக்க. நீ திடீர்னு வந்து காயத்ரி ராம் மீது, ஐயோ பெண்களுக்கு ஒரு தாக்குதல், நான் ஓடி வந்துட்டு பாருங்க வார் ரூமில் எவ்வளோ வேலை செய்கிறாங்க. ஏன் பிஸ்கட் கட் ஆயிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. அடுத்த மேட்டர், அந்த வெள்ளச்சாமி என்ன கூவி வச்சிருக்குன்னா ஆருத்ரா மேட்டர். ஆருத்ரா அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க உள்ள மக்கள்கிட்ட இருந்து பணத்தை ஊழல் பண்ணி சுரண்டி ஆட்டையப்பட்ட குரூப் தான் ஆருத்ரா குரூப். அந்த ஆருத்ரா டீம்ல உள்ள முக்கியமான ஒரு நிர்வாகி, முக்கியமான பங்குதாரர் தான் அந்த ஹரீஷ் அப்படிங்கிறவர். அந்த ஹரீஷுங்கிற அந்த தேடப்படும் குற்றவாளிக்கு வந்து இவர் அடைக்கலம் கொடுத்துருக்காரு. அமர் பிரசாத் ரெட்டி அடைக்கலம் கொடுத்து கட்சியில் மாநில பொறுப்பு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இதை எக்ஸ்போஸ் பண்ணுறாப்புல. யார்? மாரிதாஸ். எப்போ? முந்தா நாள். கருமம். இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி குளிதோண்டு போட்டு புதைச்சி பல வருடங்களாகுது. இதை பற்றி நாம் பேசி பல மாதங்களுக்கு முன்னே நம்ம இதை பற்றி பேசிட்டோம். இப்போ மாரிதாஸ் கண்ணுக்கு இப்போ தான் போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஐயோ ஆருத்ரா கம்பெனியில் இருக்கிறவர் தான் ஹரீஷ், அவரை தான் கொண்டு போய் அமர் பிரசாத் ரெட்டி வந்து கட்சியில் சேர்த்து விட்டாப்புல, மாநில பொறுப்பு வாங்கி கொடுத்தாப்புல அப்படிங்கிறத மாரிதாஸ் கண்ணுக்கு இன்றைக்கி தான் போயிருக்குமா என்ன? எப்போவோ போயிருக்கும்ல. நீ தானே சொல்கிற மக்களுடைய பணத்தை சுரண்டின ஒரு கும்பல் தான் ஆருத்ரா கும்பல், அதில் தேடப்படும் குற்றவாளி தான் ஹரீஷ், நீ தானே சொல்கிற? அப்போ என்றைக்கோ நடந்ததை இன்றைக்கி வந்து இதுக்கு இப்போ பேச பேசிட்டு இருக்க, நீ அன்றைக்கே பேச வேண்டியதானே? அன்னைக்கு இதை விட அப்போ வேறு என்ன பிடுங்குற வேலை இருந்துச்சு உனக்கு? வேறு எதாவது உட்காந்து பிடுங்கிட்டு உட்காந்தியா? நீ பிடுங்குறது போலாமே தேவையில்லாதானிதாங்கிறது வேறு விஷயம். அன்னைக்கு ஏன் பேசலை? அப்போ மக்களுக்கு எதிரான ஒன்று நடக்குது, மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்ட ஒரு கும்பல் இங்கே செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆருத்ரா அப்படிங்கிற கும்பல், அந்த கும்பலேருந்து ஒருத்தன் வந்து உங்கள் கட்சியில் சேர போகிறாங்கிறது உனக்கே நல்லா தெரியுது. அப்போ நீ எதிர்த்து விடப்பட வேண்டியதுனா இவனை சேர்க்க வர்றாங்க கட்சியில். நான் வந்து என்றைக்குமே மக்கள் பக்கம் நின்று பேசக்கூடியவன், அதனால் நான் ஒருபோதும் நான் ஏற்க மாட்டேன். நான் பாஜக ஆதரவாளர்னா பாஜக என்பது மக்களுக்கான கட்சி, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதை தான் பாஜக போற்றும். மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களை மட்டுமே தான் பாஜக முக்கிய பொறுப்புகளை உட்கார வைக்கும் என்பது உண்மையாக இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? மக்களுக்கு எதிராக ஊழல் பண்ணி சுரண்டி கொளுத்த அந்த ஹரீஸ்மரன் நபர்களும் கட்சியில் சேர்க்கும் பொழுது நீ எதுக்குப்பா சுட்டு மூட்டை உட்காந்து அன்னைக்கு ஏன் அப்படி ஃபெவிக்கால் வச்சு ஓட்டிட்டியா? பேச வேண்டியதானே? இந்த பாருங்க எவ்வளோ பெரிய குற்றவாளியை கொண்டு வந்து அமர் பிரசாத் ஒன்று சேர்க்க வர்றான், ரொம்ப மோசமான ஆள், அன்னைக்கே பேசிருக்கணும் தானேப்பா? ஏன் பேசலை? இதில் 100 விஷயம் என்ன தெரியுமா? நேக்கா ஒரு விஷயத்த அந்த வீடியோவில் மறைக்கிறாப்புல. என்ன மறைக்கிறாப்புல? அந்த ஹரீஷை அமர் பிரசாத் ரெட்டி கூட்டு கொண்டு போய் மோடியை சந்திக்க வச்சாப்புல. தேடப்படும் குற்றவாளி ஆருத்ராங்கிற ஒரு நிறுவனம் வச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள மக்களுடைய பணங்களை சுரண்டி கிட்டத்தட்ட 2450 கோடி ரூபாய் இவங்க ஆட்டை போட்ட காசு. இந்த ஆட்டை போட்ட காசில் கவர்மெண்ட் அவரை தேடிட்டு இருக்க, அரசு காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கு, பெயில் போடுறாங்க, பெயில் கேன்சல் ஆகுது, பெயில் கேன்சல் ஆகி வித்தின் 1 வீக், அந்த ஒரு வாரத்துக்குள்ள தேடப்படும் குற்றவாளி இருக்காப்புல அவர், அந்த 1 வீக்குள்ள கொண்டு போய் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிற பெயில் கேன்சல் ஆன ஒருத்தரை கொண்டு போய் மோடியை சந்திக்க வச்சிருக்கான் இந்த அமர் பிரசாத் ரெட்டி. எப்படி மோடி சந்திச்சாரு? மோடியை சந்திக்கிறதுனா யார் வேணாலும் சந்திக்கலாமா? யார் வேணாலும் போகிற வர யார் வேணாலும் கூட்டு கொண்டு போய் மோடி சந்திக்க வச்சிருவோம் அப்படி அமர் பிரசாத் ரெட்டி. இப்போ மோடி அப்படிங்கிறவர் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர். நீ என்ன சொல்கிற மோடி பிரைம் மினிஸ்டர்ப்பா? அவர் யார் தெரியும்ல? பொருளாதாரத்தை அப்படியே தூக்குனா போனாக்கா தோலில் வச்சுட்டு பறந்துக்கிட்டே இருப்பாப்புல, அவ்வளோ பெரிய பலசாலி. இந்தியாவையே வந்து தன்னோட தலைமையில தூக்கிச்சு சுமக்கிறாப்புல. தூங்குறது கூட நேரம் கிடையாது அந்த மனுஷனுக்கு. 1-2 கூட ஃப்ளைட்டில் பறந்துட்டே தான் போகிறாப்புல. எவ்வளோ பெரிய உழைப்பாளி தெரியுமா அவங்க? அப்படியாப்பட்ட ஒரு நபர் நம்ம கிடைக்கிற சிரமங்க. அப்படின்னாக்கா அவர் ரொம்ப தூய்மையானவர் அப்படின்னு தானே சொல்கிற. அப்போ தூய்மையானவராக இருந்தால் எப்படி இப்படியாப்பட்ட ஒரு திருட்டு பொருளெலாம் கொண்டு போய் சந்திக்க வைக்கிறாப்புல அமர் பிரசாத் ரெட்டி? அப்போ பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறது அவ்வளோ ஈஸியாக? இந்த மாதிரி திருட்டுத்தனம், மொள்ள மாதிரித்தனம், முடிச்ச வைக்கத்தனம், மக்களை சுரண்டது, மக்கள்கிட்ட ஊழல் பண்ணி கொள்ளையடிக்கிற கும்பல், அதுலேருந்து யாராவது வந்தாக்கா அவங்கள கொண்டு போய் நீங்கள் ஈஸியாக சந்திக்க வச்சுருவீங்களா பிஜேபிக்காரவங்க? அப்போ மோடியை சந்திச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாக்கா இங்கே உள்ள காவல்துறை கைது பண்ணுமா? இங்கே பாருங்க, நான் மோடிக்கு ரொம்ப க்ளோஸுங்க அப்படின்னு ஃபோட்டோ காமிச்சோ, அந்த நட்பை காமிச்சோ, பிஜேபியில் நான் வந்து மாநில பொறுப்பில் இருக்கேங்க, எப்படி நீங்கள் கைது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியோ அந்த கைதை தவிர்க்க முடியும்? அல்லது அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவர் மக்கள்கிட்ட கொள்ளையடித்த காசை எப்படியோ அவர் வந்து ஆட்டை போடுறதுக்கான வாய்ப்பாக அது அமையுமா இல்லையா? மோடி கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதோ, அந்த கட்சியில் பொறுப்பு வாங்குறதோ, அதை எப்படிப்பா பிஜேபி சந்திச்சு? அது எப்படிப்பா மோடி எப்படிப்பா இப்போ சந்திச்சாரு? இந்த லிங்க் யாருப்பா? எப்படிப்பா மோடி ஒத்துக்கிட்டார் இதுக்கு? இதெல்லாம் பற்றி பேசவே இல்லை மாரிதாஸ். ஏன் மாரிதாஸ், வாயில் அதை வச்சுருந்தியா? இல்லைப்பா, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தியா இல்லை அப்படின்னு கேட்டேன். இந்த பிஜேபியில் உள்ளவங்க, பிஜேபி ஆதரவாளர், குறிப்பாக இந்த மாதிரியான அந்த வெள்ளச்சாமிகள் எல்லாம்
நாங்கள் தான் வந்து நாட்டுப்பற்று எங்களுக்கு அதிகம், எங்களுக்கு தேசப்பற்று அதிகம், தேசத்தின் மீது, நாட்டின் மீது, நாட்டு மக்கள் மீது, இந்த மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி மீது எங்களுக்கு தான் வந்து எல்லாரையும் விட எங்களுக்கு தான் வந்து ரொம்ப அக்கறை அதிகம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ இந்த மாதிரி ஊரடித்து உலையில் போடுறவன், மக்களுடைய பணத்தை சுரண்டவன், ஊழல் பண்ணுறவன், கொள்ளையடிக்கிறவன், திருட்டு பைய, மொள்ளமாதி பைய, முடிச்ச வைக்க பைய, பொம்பளை கேஸில் மாட்டினவன், இந்த மாதிரி உள்ளவனெல்லாம் கூட்டு கொண்டு போய் மூளைகுடன் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அதன் மூலமாக அவனை கைது பண்ண விடாமல் மாநில பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சு, அப்போ மாநில பொறுப்பு எங்க சாதாரணமாக எந்த ஒரு பொறுப்பும் மாநில நிர்வாகமும் எந்த ஒரு பொறுப்புலையும் இல்லாத பொழுதே அவன் இந்த மாதிரியான முடிச்சு வைக்கத்தனை வேலைகளை பண்ணுறான், மக்களை வந்து மிரட்டி கொள்ளையடிக்கிறான், பாலியலாக அவன் ஈடுபடுறான் பெண்கள்கிட்ட அப்படிங்கும் பொழுது, நீ மாநில பொறுப்பு கொடுத்தினாக்கா அவன் என்ன வேலை பண்ணுவான்? மாநில பொறுப்பு கொடுத்தாக்கா அப்போ அவங்களுக்கு கீழே உள்ள பெண்கள் எல்லாம் அவன் பாலியலாக சுரண்ட மாட்டானா? அப்போ அது கீழே உள்ள மக்கள்கிட்டலாம் வந்து அந்த அந்த பொறுப்பை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து அவன் கொள்ளையடிக்க மாட்டானா? அவன் இந்த ஆருத்ராங்கிற மாதிரி இன்னொரு பேருத்ரான ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து மாநில நிர்வாகி அப்படிங்கிற பேரை வச்சு இருக்கிற காசுல ஆட்டையை போட்டு ஏன்னா அவனை நெருங்க முடியாது, காவல்துறை யாருமே நெருங்க முடியாது, அப்படி அப்படி இன்ஃப்ளூயன்ஸில் இருப்பான். அப்போ இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறது அப்கிரேடாக பண்ணி இந்தியா அவங்களுக்கே கொள்ளையடி அப்படின்னு ரூட்டை போட்டு கொடுக்குறதான் உங்களை மாதிரியான ஆட்களோட வேலை. ஏன் மாரிதாஸ் எதிர்பார்க்கல அந்த பாயிண்ட்டை? எனக்கே ஃப்ளோவில் தான் இருந்தது. இந்த வார் ரூம் ரெட்டி அப்படிங்கிற டைட்டில் வச்சு போடுறாப்புல, அப்போ இந்த வார் ரூம் அப்படிங்கிறது இந்த ரெட்டி கார் தலைமையில் தான் நடக்குது அப்படின்னு ஒரு வெளிப்படையாக அந்த வீடியோவில் சொல்லிட்டாப்புல. அவங்களுடைய வேலை பாலியலாக பெண்களை வந்து எழுதுறது, அவங்கள அப்படி தாக்குறது, குடும்பத்தோடைய ஃபோட்டோ எடுத்து பப்ளிக்கில் போடுறது, அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களுடைய ஃபோட்டோ எடுத்து போடுறது, அப்படியாப்பட்ட வேலைகள் தான் அந்த வார் ரூமில் செய்கிறாங்க அப்படிங்கிறது அவரே சொல்கிறாப்புல. அப்போ அந்த வார் ரூம் அப்படிங்கிறது ரெட்டிக்கில் எங்குதுனாக்கா அது ரெட்டியை ஃபோக்கஸ் பண்ணுகிற வார் ரூமா? அந்த ரெட்டி ஒரு வார் ரூம் போட்டு அந்த ரெட்டி என்ன பண்ண போகிறாங்க? ரெட்டி என்ன பண்ண போகிறான்? அப்போ ரெட்டி யாருக்கு இல்லை வேலை பார்க்குறான்? அந்த வார் ரூம் ஹார்ட்கோராக யாருக்கு கீழே இயங்குது, யாரை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக, யாரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இயங்குது? அண்ணாமலை. அண்ணாமலைக்கு கீழே ரெட்டி இருக்கா, ரெட்டிக்கில் வார் ரூம் இருக்குது. அப்போ வார் ரூம் யாருக்காக வேலை பார்க்குது? அண்ணாமலைக்காக வேலை பார்க்குது. அப்போ அந்த ஒட்டுமொத்த வீடியோவிலையும் அண்ணாமலைங்கிற வார்த்தையும் வாயிலேருந்து வரலையே மாரிதாஸ். வாயில் உள்ளதை வெளில எடுத்துட்டு அண்ணாமலைன்னு சொல்லி பழகு. இல்லை இதான் வாழைப்பழத்தை சொல்கிறேன், அடைச்சிக்கும்ல. இதை நான் ஏன் இந்த யோக்கிய மாரிதாஸ்ட்டை கேள்வியை வைக்கிறேன்னா, ஒன்றும் இல்லைங்க, யாரோ சைனாவிலையோ எங்கேயோ வந்து ஸ்டாலின் அவர்களை பற்றி ஏதோ ரெண்டு வாரத்தை பேசிட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேப்பரில் தான் வந்தது. அதை வச்சுக்கிட்டு போட்டாமல் பாருங்க வீடியோ. சைனாவுக்கும் ஸ்டாலினுக்கும் தொடர்பு, பாகிஸ்தானிலிருந்து சைனாவது ஸ்டாலினுக்கு ஃபண்டு வருகிறது, தீவிரவாத அமைப்புகளுடன் திருமுருகன் காந்திக்கு தொடர்பு, அவர்கிட்ட அந்த பயங்கரவாத அமைப்புக்கிட்ட இருந்து மேப்பது நிலைக்கிறதுக்கு காசு வருது அப்படின்னு மேப் போடுவாப்புல, இப்படி இப்படியே மேப் போடுவாப்புல. அப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு உப்புக்கு சப்புக்குள்ள விஷயத்தை வச்சு பாகிஸ்தானுக்கும் ஸ்டாலினுக்கும் தொடர்பு, தீவிரவாத கும்பலுக்கும் திருமுருகனுக்கும் தொடர்புன்னு போடுற. ஏன்டா இவ்வளோ அப்பட்டமாக தெரியுது வார் ரூம்ங்கிறது என்னென்ன பண்ணுதுங்கிறது நீயே சொல்லிட்ட. அப்போ அப்பட்டமாக இப்படியாப்பட்ட ஒரு வார் ரூம் இயங்குது, அதுக்கு ரெட்டி வந்து அதை மெயின்டைன் பண்ணுறானாங்க. ரெட்டிக்கு மேலே அண்ணாமலை இருக்கா? அண்ணாமலை தாங்க எல்லாத்துக்கும் காரணம். அண்ணாமலை சொல்லி தாங்க உலகம் நடக்குது. அண்ணாமலையை ப்ரமோட் பண்ணுற வேலையை தாங்க இவங்க பண்ணுறாங்க. அண்ணாமலையை ப்ரமோட் பண்ணுறதுக்காக இங்கே உள்ள பெண்களை வந்து பாலியலாக இந்த மாதிரி பண்ணி சமூக விரோத செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு ஏன் இந்த மேப் ஏன் இங்கே செயல்படலன்னா நான் கேட்குறேன். ஏன் அண்ணாமலைங்கிற வார்த்தையும் வாயிலேருந்து வர்ற பயமா? அண்ணாமலை பார்த்தா பயமா? அப்போ ஆருத்ரா மேட்ரு, இந்த காயத்ரி ராம் போன்ற பெண்களை வந்து இழிவாக பேசுறது, இதெல்லாம் இவங்க தான் பண்ணுறாங்க, பிஜேபியிலேருந்து இந்த வார் ரூம் போட்டு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீயே தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ வந்து சொல்லியிருக்க, அப்போ முன்னாடியே உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதையும் சொல்கிறாப்புல வீடியோவில். நான் இதை பற்றி இன்னும் பேச போனேனாக்கா பிஜேபி கட்சிக்கு வந்து இழுக்கா போயிடும் அப்படின்னு சொல்கிறாப்புல, பிஜேபி கட்சிக்கு பின்னடைவாயிடுங்கிறாப்புல. அப்போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, இது பிஜேபி கட்சி தான் பண்ணுது, இந்த சமூக விரோத செயல்கள்லாம் வார் ரூம்னு போட்டு இந்த பிஜேபி கட்சி தான் பண்ணுது, இதை வெளிப்படையாக பேச போனோம்னாக்கா பிஜேபி கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அப்போ நீ பிஜேபி கட்சியோட நலன் சார்ந்து பேசக்கூடிய ஒருத்தர் தான், மக்கள் நலன் அப்படிங்கிறதும் அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கிடையாது, துளி கூட கிடையாது. இருந்ததுனாக்கா நீ அன்னைக்கே ஆருத்ராவை பற்றி பேசியிருப்ப, அன்னைக்கே காயத்ரி ராம இப்போ இவங்க பாலியலாக துன்புறுத்தும் போது, பாலியலாக எழுதும் போது, புகைப்படம் போடும்போது அன்னைக்கு நீ பேசியிருப்பேன். பேசாததுக்கு காரணம் பிஜேபிலேருந்து உனக்கு பிஸ்கட் வருது, இப்போ பிஸ்கட் வரல கட் ஆயிருச்சு, அதனால் உனக்கு தெரிஞ்ச உண்மை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ இதுக்கு முன்னாடி நீட்டாக இருக்கட்டும், விவசாய சட்டமாக இருக்கட்டும், புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கார்ப்பரேட்டுகள் நலன் சார்ந்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே நீ வந்து கொடுத்தது எல்லாமே முட்டு. இதில் மக்கள் நலனுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. அப்போ பிஜேபி நலன் மட்டும்தான், பிஜேபி போடுற பிஸ்கட்டை வாயில் கவிட்டு, தூக்கி வீசுகிற எலும்பு துண்டை கவிட்டு, அவங்களுக்கு முட்டு கொடுக்குற வேலையை தான் இவ்வளோ நாள் நீ செஞ்சுருக்க. அப்போ அப்படி பார்க்க போனோம்னாக்கா இத்தனை வருஷமாக நீ மோடிக்கு முட்டு கொடுத்தது எல்லாமே முட்டு தான், அது உண்மை கிடையாது, முழுக்க முழுக்க முட்டு. அப்போ இந்தியா, இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் ஏற்கனவே மோடி அவர்களுக்கு ஏற்பட்ட சரிவு நம்ம நல்லா தெரியும், ஏகப்பட்ட பின்னடைவுகள். அடுத்த எலெக்ஷன்லாம் மோடி நிற்பாரா நிற்கலையா, ஒருவேளை நின்னாலும் கூட டெபாசிட் வாங்க மாட்டார், டோட்டலாக காலியாயிரும், பிஜேபியே கணாமல் போகுது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுங்களேன்.
இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வெளிநாடுகள்லேருந்து காரியத்தை போக ஆரம்பிச்சிட்டாங்க. பிபிசி டாக்குமெண்ட்ரி, இண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட்னு வெளிநாடுகளில் உள்ள உலகம் முழுக்க உள்ள மற்ற நாடுகள் எல்லாமே காரிய பொழிச்சுன்னு இந்தியாவை நோக்கி துப்பிக்கிட்டு இருக்கிற காலகட்டமாக இருக்கு. அப்போ இதை மக்கள்கிட்ட மறைக்கணும், ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட் இது மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது. அப்போ இது பிபிசி டாக்குமெண்ட்ரி என்னென்ன பண்ணுச்சுன்னு மோடி பண்ண என்னென்ன பண்ணார் குஜராத்தில் அந்த இஸ்லாமியர்களுக்கான கலவரங்கள், அது வந்து அப்போ உள்ள மோடி தலைமையிலான பிஜேபி அரசு எப்படி முன்னின்று நடத்தியது போன்ற விஷயங்கள்லாம் பிபிசி டாக்குமெண்ட்ரி புட்டு புட்டு வைக்கிது. இது மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது என்பதற்காக இப்போ ஒரு மடை மாத்திர வேலையாக இப்போ உங்களுக்குள்ளே சண்டை மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்க. எங்கே உனக்கு தைரியம் இருந்தால் பிபிசி டாக்குமெண்ட் எடுத்து பேசி பார்ப்போம், இண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட் எடுத்து பேச பார்ப்போம். அதனால் மக்களே, இந்த சண்டையை பார்த்து நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. போகிற பிஸ்கட் நின்று போயிருக்கு, அந்த பிஸ்கட் திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது ரெண்டு பிஸ்கட்டு சேர்த்து வேணுங்கிறதுக்காகவோ இந்த பிசி இப்படி வந்து கூப்பிட்டுருக்க தவிர, இதுகிட்ட மக்கள் நலன் சார்ந்தோ, இந்த மண்ணின் நலன் சார்ந்தோ, இந்த மாணவர்கள் நலன் சார்ந்தோ எந்த யோசனையும் எந்த ஒரு கருத்தும் இந்த பிசி எதிர்பார்க்காதீங்க. சரிங்க, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த வார் ரூமுக்கு எப்படி இவ்வளோ காசு வருது, எனக்காக கொடுக்குற காசை வச்சு இங்கே உள்ள பல யூடியூப் சேனல்ஸை, பல உம்பளச்சேரி மாடுகளை, பல புலனாய்வு புலிகளை, இன்னும் பல கரண்ட் தாப்பர்கள்லாம் வந்து காசு கொடுத்து வாடகை எடுத்து வச்சுருக்காங்க. இவ்வளோ காசு இவங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்கோம்? அண்ணாமலை எங்கேயும் போய் மம்பட்டி பிடிச்சி கொத்தி அல்லது அவர் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, அதுலேருந்து இவ்வளோ காசு எடுத்து கொடுத்தாரா? இல்லை இல்லை, வேற பிஜேபி கொடுத்துச்சா? இல்லையே. வேற எப்படி ஆர்எஸ்எஸ் கொடுத்துருக்குமா? இல்லையே. வேற அந்த காசு எங்கேருந்து வந்திருக்கோம்? இந்த காசு இந்த வார் ரூமுக்கு இந்த அமரப்பிரசாத் ரெட்டி எப்படி வருது, எப்படி எல்லாம் அமரப்பிரசாத் ரெட்டி எங்கெல்லாம் தன்னுடைய கையாள்களை வைத்து இந்த காசை பெரிய பெரிய தொழில் அதிபர்களிடமிருந்து எப்படி வாங்குகிறார் அல்லது மிரட்டி வாங்குகிறார் என்பதை பற்றி தான் மாரிதாஸ் அவர்கள் பார்ட் டூவில் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நேத்தி வீடியோ போடுறதா சொல்லியிருந்தார். ஆனால் இன்னி வரைக்கும் இந்த வீடியோ வரலையா? ஏன் ராஜா? ஏன் அப்போ போட வேண்டிய பிஸ்கட்டோட நாலு பிஸ்கட் சேர்த்து போட்டிருக்காங்க உனக்கு? அப்படி இல்லைனாக்கா மாரிதாஸ் மிரட்டப்பட்டிருக்கணும். மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவருடைய பேக்கப் பண்ணால் ஆர்எஸ்எஸ் பின்புலம் பண்ணால் நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ போடுற பிஸ்கட்டை நாலு பிஸ்கட்டாக சேர்த்து போட்டிருக்காங்க உனக்கு, அதனால் மூடிட்டு உட்காந்துருக்க. மக்கள் நலன் இருந்துச்சுனாக்கா அந்த வார் ரூமுக்கு, அந்த அமர்பிரசாத் ரெட்டிக்கு இவ்வளவு கோடிக்கணக்கில் காசு மாதம் மாதம் எங்கேருந்து வருது அப்படிங்கிற தைரியம் இருந்தால் சொல்ல வேண்டியதானே. மக்கள் நலன் இருந்துட்டாக்கா தனிமை சொல்லியிருப்போம் ராஜா. ஏன் சொல்லலை? நான் சொல்லட்டுமா அந்த காசு எங்கேருந்து வருதுன்னு? இங்கே உள்ள தொழில் அதிபர்கள் இருக்காங்க பாருங்கள், மிகப்பெரிய தொழில் அதிபர்கள். இவங்க எல்லார்கிட்டையும் ஆடிட்டர்னு ஒருத்தர் இருப்பார். பெரும்பாலும் 98-99% ஆடிட்டர்கள் மயிலாப்பூர்லேருந்து கிளம்பி வருவாங்க. அப்போ மயிலாப்பூர்லேருந்து கிளம்பி போகிற ஆடிட்டர் அவர் என்ன ஐடியாலஜியில் இருப்பார்? ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் பின்புலமாகத்தான் இருப்பார். அப்போ எந்த கம்பெனியில் உள்ள அந்த தொழிலதிபர் ஒருவேளை லெஃப்டாக இருந்தாலும் கூட, ஒரு திராவிட கழக ஐடியாலஜி, ஒரு கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி, எந்த ஒரு ஐடியாலஜி இருந்தாலும் கூட அவங்கள ஆடிட்டர்னு எடுத்துக்கிட்டாலுமே பெரும்பாலும் இந்த மயிலாப்பூர்லேருந்து கிளம்பி வர ஆடிட்டராக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அல்லது மிகப்பெரிய ஒரு அமைச்சர் எம்பியாக இருப்பாங்க, அவங்களுடைய உதவியாளர்னு பார்க்க போனோம்னாக்க நிறைய இந்த மயிலாப்பூர்லேருந்து போகிற கும்பல்கள்லாம் இருப்பாங்க. அப்போ இவங்கக்கிட்ட வந்து வெளியில் போகக்கூடாது, வெளியில் போக முடியாத தகவல்கள் எப்படி இன்னொருத்தரிடம் போகுது? அப்போ யார் மூலமா போகும்? ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். கோவில் இருக்குது, சிலை திருடு போகுது, யார் மூலமா அந்த சிலை திருடு போயிருக்கலாம்? அந்த சிலையை யார் டெய்லி தொட்டு அர்ச்சனை பண்ணி அந்த கதவை இழுத்து மூடுறாங்களோ அவங்க மூலியமாக தானே போயிருக்கோம். நான் எப்படி சொல்கிறாக்கா, கதவை உடச்சி எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் எடுக்கிறதுங்கிறது வேறு, அது விசாரணைக்குட்பட்டது. கதவு உடைப்படலை, பூட்டு உடைக்கலை, எதுவுமே உடைக்கலை, செவரு கண்ணக்கோள் வைக்கலை, எதுவுமே இல்லை, சிலை மட்டும் காணும். எப்படிப்பா காணாமல் போயிருக்கோம்? அப்போ அந்த கதவை பூட்டி டெய்லி உள்ளே யார் போயிட்டு வர்றா, அந்த சாவி யாருக்கிட்ட இருக்கோ அவன் மூலியமாக தானே போயிருக்கணும்னு திட்டு போயிருக்கணும். அது அதே தான் இங்கேயும். அப்போ இவர்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் எந்த ஒரு உடச்சு கிடச்சி உள்ளே போகாமல் இவர்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய தகவல்கள், யார் மூலியமாக இந்த ரகசிய தகவல்கள் இங்கே போகுது, இவன் வச்சு மிரட்டக்கூடிய அளவுக்கான தகவல் எப்படி போகுது? அப்போ இதுக்கு இடையில இருக்கிற அந்த ஆடிட்டர்ஸ், அந்த அமைச்சர்கள், மிகப்பெரிய எம்பிக்கள், அப்போ இவங்கக்கிட்ட இருக்கிற உதவியாளர்கள், இவங்க மூலியமாக இந்த கும்பல்களுக்கு தகவல்கள் போகுது. அதனால் தயவு செய்து தொழில் பேர்லாம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எத்தனையோ பேர் வாங்கியிருப்பீங்க, எத்தனையோ பேர் நீங்கள் உங்ககிட்ட வந்து அன்பா பண்பா பணிவா தாழ்மையோட இந்த அமர்பிரசாத் ரெட்டி போன்றவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்டு பணம் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமான செய்தி. அது 800 நாள் கொஞ்சம் தெளிவாக பேசுவோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஓ யார் மூலியமாக தகவல் போகக்கூடும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். மயிலாப்பூர் கும்பலம் உட்காந்துச்சுனாக்கா பொட்டில் சேர்த்தடிச்சு வரட்டு விடுங்க. யோசிக்காதீங்க. நீங்கள் யோசிச்சுங்கனாக்கா நீ யோசிக்கிற ஒவ்வொரு தருணமும் உங்கள் தகவல் இப்படியாக இந்த சர்க்கியூட்டில் போயிட்டுருக்கோம், இந்த சர்க்கியூட்டில் போயிட்டு திரும்ப உங்ககிட்டே வந்து ஐயா வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க அப்படின்னு காசு சொல்லிட்டு ஆட்கள் வந்து நிற்கக்கூடும். இது தடுக்கப்பட வேண்டும் என்றால் இந்த தொழிலதிபர்கள் தங்களது ஆடிட்டர்களை
கொஞ்சம் கவனமாக புரியும் நினைக்கிறேன். உண்மையிலேயே மாரிதாஸுக்கு மக்கள் நலன் மீது அக்கறை இருக்குது என்பது உண்மையாக இருந்தால் பார்ட் டூவில் இந்த வார் ரூமுக்கு மேலே அண்ணாமலை இருக்காப்புல, அண்ணாமலைக்காக தான் அந்த வார் ரூமே செயல்படுது. இந்த வார் ரூமுக்கு காசு எங்கிருந்து எப்படி, இந்த ரெட்டி போன்ற நபர்களால் அவருடைய நண்பர்கள் யார் போய் அதை அன்பாக பண்பாக பாசமாக பேசி யார்கிட்டலேருந்தான் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க போன்ற தகவல்களை கொடுப்பாரு என்று எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லைனாக்கா வழக்கம் போல் அவர் பிஜேபிக்கு முட்டுத்தான் கொடுக்குறார் என்பது இதன் மூலமாகவும் மெட்ட வெளிச்சமாகும். வெயிட் பண்ணி பார்ப்போம் பார்ட் 2 வருதா இல்லையாங்கிறத. மாரிதாஸ் வெயிட் பண்ணுற மாரிதாஸ்.